நீங்களா சார்? உங்க முயற்சியால தான் என் தங்கச்சி கழுத்திலேயே தாலி கயிறு விழுந்துச்சு. ஆனா அது இன்னைக்கு தூக்கு கயிறா மாறி அவ கழுத்தையே நெரிச்சிட்டு இருக்கு. இந்த ஆபத்துல இருந்து அவளை காப்பாத்தணும்னா நீங்க மனசு வச்சாதான் சார் முடியும். என்ன பெற்றவங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும்னா நீங்க தான் சார் உதவி செய்யணும். சார் எப்படியாவது சேர்க்கிற உங்க கூட்டத்திலிருந்து விடுதலை செஞ்சிருக்கு சார். தோரே அது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. சேகர் என் வரது கை மாதிரி சார். சேர்க்கிற இடத்துல யாரும் இருந்துடலாம், ஆனா என் தங்கச்சிக்கு புருஷனா சேர்க்கிறத வேற யாரும் இருக்க முடியாதுங்க. சேகர் இடத்துல யாரு இருந்துடலாமோ ஏ நீயே அந்த இடத்துக்கு வந்துட சார். அப்படியா? உன் தங்கச்சி மேல உனக்கு உண்மையிலேயே பாசம் இருந்தா இவன் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துடு. நிச்சயமா நீங்க அவருக்கு விடுதலை கொடுக்கறது உண்மையா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் சார். அண்ணா சாந்தி, உன்னை வாழவிக்கிறதுக்காக என்னையே நான் அழைச்சிக்கிறேன்னு கவலைப்படாதம்மா. அதுதான் என்னுடைய சந்தோஷம். அதை கெடுக்கிறாங்க சேகர். நான் இவ்வளவு தூரம் துணிஞ்சதுக்கு என்ன காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் தங்கைய நல்ல முறையில வாழ வைக்க. வாங்க சார் போகலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் சேகர் வெளியில இருப்பான். நீ எந்த நிமிஷம் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியோ அப்பவே அவன் உள்ள வந்துடுவான். சம்மதமா? சம்மதம். அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்க யார் உன் தலைவன்? எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் நான் யாருன்னு காட்டிக்கிறது கிடையாது. சேகர் உன் மனைவியோட சந்தோஷமா அமைதியா வாழ்க்கை நடத்து. தேங்க்யூ சார். தோர கமா. கமா தோர. இதுதான் மீனா நான் திருட நினைக்கிறேன். இப்ப சொல்லு என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு சுயநலக்காரர் நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா, உங்க தங்கச்சிங்கிறதுக்காக அவன் புருஷன் திருடனா இருக்க கூடாது. நான் யாரோ ஒருத்திங்கிறதுக்காக என் புருஷன் திருடனா இருக்கலாமா? மீனா. ஆமா மீனாதான், உங்க மனைவி தான் கேக்குறேன். எனக்கும் ஒரு அண்ணன் இருந்தா நீங்க உங்க தங்கச்சி மாப்பிளைய கேட்ட மாதிரி இன்னைக்கு உங்களையும் கேட்டிருப்பானே. அவனுக்கு என் மேல பாசம் இருந்தா உங்களை திருத்தி அவன் திருடனா மாறி என்னையும் வாழ வச்சிருப்பானே. இல்லங்க, எனக்கு அண்ணன் இல்ல. எனக்கு அண்ணன், அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாமே நீங்க தானே. இதுக்கு பேரு திருமாங்கல்யங்க. இத நீங்க தந்ததுதான். வாழ்க்கை பூராவும் என் மனைவியை கண் கலங்காம காப்பாத்துவேன். அதை கடையாள மாட்டா இந்த சின்னத்தை கட்டுறேன் அப்படிங்கிற தத்துவம் இதுக்குள்ள அடங்கிருக்கிறதா? பேதை பெண்குலமே நம்பிக்கிட்டு இருக்குங்க. என் நம்பிக்கையை காப்பாத்துங்க அத்தா. நீங்க நல்லவரா மாறிடுங்க. அந்த கூட்டத்தை விட்டு வந்துடுங்க அத்தா. மீனா, கவலைப்படாது. எப்படியாவது அந்த கூட்டத்தை விட்டு நான் விரைவில் வந்துடுறேன். தைரியம் வந்துட்டு.
மாஸ்டர், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, தாராளமா பேசலாமே. ஏதோ சேகரை பாத்தியா? சேகரா? அதான்ப்பா, உன் தங்கச்சி புருஷன் சொல்றேன். நீங்க அவனை பாத்தீங்களா? என்ன இப்படி சொல்ற? இந்நேரம் இங்க இருந்துட்டு இப்பத்தான போறான். ஆமாப்பா, அவனுக்கு நம்ம தொழில உள்ள நிம்மதி வேற எந்த தொழிலுமே இல்லையா. அதனால மறுபடியும் நம்ம கூட்டத்துக்கே வந்துடுறேன்னு சொல்றான். நீங்க என்ன சொன்னீங்க மாஸ்டர்? என்னத்த சொல்ல போற? அன்னைக்கு நான் என்ன சொன்னனோ அதைத்தான் இன்னைக்கு சொன்னேன். துறை என்கிட்ட இருக்கிறவரை நீ வெளியில தான் இருக்கணும். எப்ப அவன் என்னை விட்டு போறானோ அன்னைக்கு உன்ன கூட்டிக்கோன்னு சொன்ன. கரெக்ட் தானே துறை? கரெக்ட் மாஸ்டர். எந்த காரணத்தை கொண்டும் நான் ஏன் சொல்ல மாட்டிக்க மாட்டேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். துரை, என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னியே. ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். துரை ரொம்ப நல்ல இருந்தாலும் அவரை நம்ம பிடியிலேயே வச்சுக்கணும் மாஸ்டர். அத்தா வந்துட்டீங்களா? ஏன்?